வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் அவர்களின் கவிதையை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி சில வரிகள் பார்ப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ் அப்படின்ட்டு நம் தமிழின் சிறப்பை பறைசாற்றுவோம். உலக மொழிகளுள் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது, காலச்சூழலுக்கேற்ப மாற்றங்களையும் ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். இப்போ நாமக்கல் கவிஞர் அவர்களின் பாடலை வாசிக்கின்றேன். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பறமே. அன்பும் அறமும் ஊக்குவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பை இவ்வாறாக கூறுகிறார். இப்போ நம்ம இந்த பாடலினுடைய பொருளை உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். அருள் நெறி, அருள் நெறி அறிவை தரலாகும். அருள் நெறி, அருள் நெறின என்பது என்ன? அருள் நெறி என்பது என்ன? அருள் என்பது இரக்கம் என்று பொருள் கொள்ளலாம். நெறி என்பது வழிமுறை, பின்பற்றும் முறையாகும். தமிழினுடைய குரலாக இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய மிக முக்கியமானது, தமிழர்களுடைய சிறப்பே அருள் நெறியை பின்பற்றி வருவது. தமிழ் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரையும் நம்ம தமிழினுடைய நம்ம வந்து அருள் நெறியை பின்பற்றி வருகின்றோம். அப்போ அருள் என்பது இரக்கம், இதுதான் தமிழினுடைய குரல். எல்லா உயிர்களிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் நம்ம இரக்கத்தோடும் அன்போடும் பணிவோடும் தான் நடந்துக்குவோம். இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பொருள் பெற யாரையுமே புகழ்ந்து பேச மாட்டாங்க. தனக்கு ஒரு தேவை இருக்குன்னா மற்றவங்கள புகழ்ந்து அப்படி ஒரு பொருளை பெறணுன்றத தமிழர்கள் ஒருபோதும் பின்பற்றியதாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னை புகழ்ந்து பேசாதவங்களையும் இவங்க இகழ மாட்டாங்க. தன்னை பற்றி பெருமையாக பேசலைனா கூட அதை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார்கள். அதுக்கு பிறகு கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. அதாவது உயிர்களை கொல்லாமையை பற்றி அது வந்து ஒரு விரதமாகவே நம்ம தமிழர்கள் காலங்காலமாக பின்பற்றி வந்திருக்காங்க. பொய் சொல்லாது, உயிர்களை கொல்லாமையும் பொய் சொல்லாமையும் இன்று வரைக்கும் அது ஒரு கொள்கையாக ஒரு வழிமுறையாகவே பின்பற்றி வருகிறார்கள். எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பறமே. அப்போ உயிர்களிடத்திலே இரக்கமும் அதை கொல்லாமையும் அது ஒரு குறிக்கோளாகவும், பொய் சொல்லாமல் பொய் சொல்லாதது அது ஒரு நெறியாகவும் பின்பற்றி வருவது தான் தமிழ் மொழி. தமிழ் மக்களும் அல்லது தமிழ் அல்லாத எல்லோருமே எல்லோருக்கும் அதை எடுத்து சொல்கிறாங்க. அன்பும் அறமும் ஊக்குவிடும், அச்சம் என்பதை போக்குவிடும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் ஊக்குவிக்கும், தூண்டுதல். அன்போடு இருங்க, அறநெறியோடு இருங்க, அறத்தை பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் காலங்காலமாக நம் முன்னோர்கள் தமிழ் மக்கள் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் நம்ம பின்பற்றி வருகிறோம். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழினும் தேன்மொழியாம். இவ்வாறு நம்ம அறத்தையும் அன்பையும் பின்பற்றி வருகிற பொழுது நமக்கு அச்சப்பட வாழ்க்கையில் அச்சம் பயமே இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை தேனோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா தேன் எப்படி, அது எந்த பொருளில் சேர்ந்தாலும் தேன் கெடாது, தன்னை போலவே எல்லா பொருளையும் கெடாமல் பார்த்துக்கொள்ளும். அதே போல்
தமிழ் மொழியும் தொடங்கியதுலேருந்து என்னைக்கு அதாவது அவர் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழின்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அது ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்றப்ப தன்னை புதுப்பித்து கொண்டு இன்றும் இளமையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தேனோட தமிழை நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஒப்பிடுறார். அதாவது இந்த பொருளில் உள்ள அடுத்தது சொல்லும் பொருளும் இந்த சில சொற்களின் பொருள்களை நம்ம பார்க்கறோம். ஊக்குவிடும் அப்படின்னு இந்த பாடலில் வருது. ஊக்குவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்துதல். குறி என்பதன் பொருள் குறிக்கோள். விரதம், விரதம்னா நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். பொழிகிறனா தருகின்ற. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட பாடலை நான் வாசிக்கின்றேன். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்றி வாழ்வது அன்பும் அறமும் உதவுகிறது என்பதை இந்த பாடலின் மூலம் சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்பாடலை எழுதிய ஆசிரியர் அதாவது நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அவருடைய உண்மையான பெயர் இயற்பெயர் ராமலிங்கனார், வே ராமலிங்கனார். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்போம். இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இவரும். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். இவர் எழுதிய நூல்கள் பல, மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. நான் தற்போது இந்த பாடல் என இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் கவனித்து அதை வாசிக்க வேண்டும். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பறமே. அன்பும் அறமும் ஊக்குவிடும், அச்சம் என்பதை போக்குவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.